ஹாய், வெல்கம் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரையை நல்லா மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி காயும் எடுத்து வச்சுருக்கேன். மூணு தடவை கழுவுனோம் அப்படின்னா கீரையில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா போயிடும். வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகிறக்காக கீரையை வச்சுருக்கேன். குழம்புக்கு வேணுங்கிற புளியும் அதில் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, குழம்புக்கும் கீரைக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் மட்டும் துருவிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு மணத்தக்காளியை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போட்டோன்னே இது நல்லா வெடிச்சு வரும். அதனால் ஒரு பிளேட் வச்சு 1 நிமிஷம் மூடிடலாம், அப்போ சிந்தாது. இதை வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க, சுக்குட்டிக்காய், கரிஞ்சி குட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சுருந்தா போதும், அதுக்கப்புறம் நமக்கு வெடிக்காது. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து நல்லா நம்மளுக்கு லைட் கோல்டன் கலர் ப்ரௌனில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமே நமக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற எண்ணெயிலேயே நம்மளுக்கு குழம்புக்கு வேணுங்கிற வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கிக்கலாம். இதுக்காக 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், வெந்தயம் வந்து நிறையா வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு. மிளகு வந்து ரொம்ப சுடு எண்ணெயில் போட்டால் வெடிக்கும், அதனால் சிம்மில் வச்சே இதை போடுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து ஒரு மிளகு வெடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் எடுத்து வச்சிடலாம், ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு மிளகாயெல்லாம் வறுத்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எடுத்து அதிலையே நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா மணத்தக்காளி கீரை பொரியலுக்காக நம்ம வந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பொரியல், இப்போ கீரை பொரியல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வரமிளகாய் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுவே நம்ம கீரையை வந்து கடையிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பச்சை மிளகாய் போடணும், அப்படின்னா டேஸ்ட் ரெண்டுக்கு நல்லாயிருக்கும். கீரை வந்து நல்லா சுருங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறைய இதுக்கு விட்டு தேவையில்லை, கால்வாசி விட்டால் போதும். அதே மாதிரி இந்த கீரையில் வந்து தண்ணி சுத்தமாகவே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு நல்லா சுண்டி வெந்து வந்துடணும். அப்படி இந்த கீரையில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கசப்பு டேஸ்ட் வரும். நம்ம இதை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு அரைச்சி தாளிச்சு விட்டுடலாம். மூடி சிம்மில் வச்சிடலாம், வேகட்டும். குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆற வச்சுருந்த இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிளகு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் குழம்புக்காக நல்லா தாளிச்சு விட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த காயும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த குழம்பையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை ஓரளவுக்கு சுண்டி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸி இருக்கிற மிக்ஸி ஜாரை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவா நம்ம 1/4 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி விட்டு அதெல்லாம் ஊற்றிக்கிறேன். புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக பச்சை கருவேப்பில நான் இதில் போடுறேன், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நல்லா கொதிக்கி விட்டுடலாம். நம்ம உப்பு வேணும்னா உப்பு டேஸ்ட் பார்த்து எடுத்து வச்சிடலாம். இதுக்கு 1/3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை இதுக்கு எல்லாமே தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், கசப்பு தெரியாது. பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி நம்ம எடுத்து வச்சிடலாம். குழம்பு வந்து கொதிச்சிருச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா
கொதிக்கணும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தியானம் வச்சுக்கிட்டா ஈவினிங்க்கும் தோசை இட்லி எது செஞ்சாலும் நைட்டுக்கும் நம்ம வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு. சாப்பாடு ஊற போட்டிருந்தேன், அரிசி ஊற போட்டிருந்தேன், அதை எடுத்து நம்ம வச்சாச்சு. எல்லாமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு. இனி போண்டாக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சாப்பிட்றப்ப போண்டா போட்டுக்கலாம். அதுக்காக 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி மாவு 4 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது 2 தோசைக்கு வர்ற அளவு இட்லி மாவு இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போண்டா பதத்துக்கு வர்ற அளவு நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்தா போதும், நிறையா வேண்டாம். மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம், சாப்பிட்றப்ப போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம கையில் எடுத்து போட வேண்டியதில்லை, ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுக்கலாம். இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு இது. அப்புறம் ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். இவ்வளோதான் அன்றைக்கி லன்ச்சு பண்ணேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.